வெல்கம் பேக் வியூவர்ஸ். பாட்ஷா 2 அதான் கரெக்ட் ஓபனாக சொன்ன ரஜினிகாந்த். இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினியின் படங்களில் மாஸ் லிஸ்ட் எடுத்துக்கொண்டால் அதில் முதலிடத்தில் கண்டிப்பாக இடம்பெறுவது பாட்ஷா படம் தான். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான இந்த படம் ரஜினிக்கு ஒரு மைல்கல் ஆக அமைந்தது. பொதுவாக ரஜினிகாந்த் நடித்த படங்களின் 2 நடிப்பதை விரும்ப மாட்டார். அதனால்தான் சமீபத்தில் சந்திரமுகி 2 படத்தை பி வாசு இயக்கும் போது கூட ரஜினியின் அனுமதியோடு லாரன்ஸ் அந்த படத்தில் நடித்திருந்தார். சந்திரமுகி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த நிலையில் 2 ரசிகர்களை கவர தவறிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் சந்திரமுகிக்கு இருந்த பெயரையும் 2 வந்து கெடுத்து விட்டது என ரசிகர்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் இயக்குநர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணா ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். ரஜினியின் பாட்ஷா பார்ட் 2 படத்தில் யார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பாட்ஷா படத்தின் தெலுங்கு ரீமேக் செய்யும் போது கூட சிரஞ்சீவி நடிப்பதாக இருந்ததாம். ஆனால் அப்போது அவரது கேட்ச் கிடைக்கவில்லையாம். இதனால் மோகன் பாபுவை வைத்து படம் எடுக்கலாமா என்று ரஜினி கூறிய போது, இது ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் உண்டான படம் என்பதால் வேண்டாம் சுரேஷ் கிருஷ்ணா என கூறிவிட்டாராம். அவ்வாறு ஆரம்பத்தில் மிக பொறுமையாக இருக்கும் கேரக்டர் பிளாஷ்பேக் காட்சிகளில் மாஸ் ஹீரோவாக இருப்பார். அதே போன்ற ஹீரோவால் மட்டும்தான் பாட்ஷா படம் முடியும். அப்படி என்றால் அஜித் பாட்ஷா படத்திற்கு சரியாக இருப்பார் என்று சுரேஷ் கிருஷ்ணா கூறியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அஜித் தான் இதற்கு கணக்கச்சிதமாக பொருந்துவார் என்று சுரேஷ் கிருஷ்ணாவிடம் ரஜினியை ஒரு முறை கூறியதாக சொல்லி உள்ளார். ஏனென்றால் பாட்ஷா மாதிரிதான் அஜித்தின் பில்லா படமும் அமைந்திருந்தது. மாஸ் ஹீரோவாக அஜித்தை மாற்றியது பில்லா படம் தான். ஆகையால் பாட்ஷா படத்திற்கு அஜித் மட்டும்தான் பொருந்துவார் என்று கூறியிருக்கிறார். மேலும் வருங்காலத்தில் பாட்ஷா பார் உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சோ ஏன் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.